உயிரெல்லாம் ஒன்றே உறவாவோ வணக்க நண்பர்களே. இலங்கையில் தேர்தல் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தமது கொள்கைகள் கோட்பாடுகளை மக்களிடையே எடுத்துக் கொண்டு போய் சேர்ப்பதில் மிக முக்கியத்துவம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அண்மையில் முன்னாள் போராளிகளை உருவாக்கப்பட்ட மக்கள் பேரவையில் இருந்து சில நபர்கள் ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார்கள். அந்த நேர்காணலில் அவர்கள் குறிப்பிட்ட விடயமாக அண்ணன் சீமானை தவறாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது அண்ணன் சீமானால் எந்த உதவியும் இலங்கைக்கு கிடைப்பதில்லை, ஆக குறைந்தது முன்னாள் போராளிகளுக்கு ஏதாவது ஒரு வீடாவது கட்டி கொடுத்திருப்பாரா என்பது போல அவர்கள் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கேள்விகளை அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திறமையான கேள்விகளை முன்வைத்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறான கேள்வி என்பதற்கு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் விடையளிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், அவர்கள் என்ன கேள்விகள் கேட்கிறார்கள், அதற்கான விடைகளை வழங்கிய வண்ணம் பதவிக்குள் செல்லலாம். அதாவது நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருந்த காலத்தில் எங்களுடைய சக போராளிகள் எங்களுடைய ஒன்றா எங்களுடைய தட்டில் ஒன்றா சாப்பிட்டு எங்களோட தோள் கொடுத்து எங்களோட ஒன்றா நாங்கள் விளையாடி நாங்கள் போராடிய போராளிகள் இன்றைக்கு மாவீரர்களாக இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் மேல் நின்று அரசியல் செய்தார்கள். இன்று அவர்களுடைய புதைகுழிகளை தோண்டி அவர்களுடைய எலும்பை எடுத்து அரசியல் செய்ய நினைக்கின்றார்கள். ஒருபோதும் மாவீரர்களுடைய எலும்பின் மேல் ஏறி நின்று அரசியல் செய்யும் எந்த அரசியல்வாதியையும் எந்த ஒரு போராளியும் விட்டுக் கொடுக்க மாட்டான், அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டான். நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், ஏனைய அரசியல்வாதிகள் மாவீரர்களையும் முன்னாள் போராளிகளையும் முன்வைத்து அவர்கள் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியலை, அதாவது அவர்களுடைய மாவீரர்களின் எலும்பை தோண்டி எடுத்து கூட அரசியல் செய்ய தொடங்குகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எப்பொழுதும் எதிராக இருக்கிறீர்கள் என்பதை பதிவு செய்கிறீர்கள். நான் கேட்கின்ற முதலாவது கேள்வி, அப்படி என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய அமைப்பானது எதற்காக கோத்தபாய ராஜபக்சவை சென்று சந்தித்தீர்கள்? அது மட்டுமல்லாமல் மஹிந்த ராஜபக்சவை சென்று சந்தித்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு அவர்களோடு இருந்து உணவருந்தி விட்டு வந்திருக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் நல்லவர்கள் என்கின்ற ஒரு அமைப்பிலே வருகிறது. நீங்களும் தானே அவர்களோடு சென்று சந்தித்திருக்கிறீர்கள். எனக்கு புரியவில்லை. நீங்கள் எல்லாம் எதிராக உங்களை கொன்றொழித்தவர்கள், உங்களோடு போராடிய சக போராளிகளை கொன்று புதைத்தவர்கள், மாவீரர் துயிலும் இல்லங்களை கூட தரைமட்டமாக்கி அதன் மேல் அவர்கள் கேம்புகள் அதாவது முகாம்களை அமைத்து இன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு சென்று நீங்கள் உணவருந்தி விட்டு வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள். அப்படி இருக்கின்ற வேளையில் நீங்கள் எல்லாம் உங்களை நாங்கள் எப்படி நம்புவது? நீங்கள் மட்டும் எவ்வளவுக்கு நீங்கள் எப்படி எமது மக்களுக்கானவர்கள் என்று சொல்லி நாங்கள் எவ்வாறு நம்ப முடியும்? ஆகவே நண்பர்களே, நீங்கள் பேசுவதற்கு முன்பாக நீங்கள் என்ன பேசப் போகிறீர்கள் என்பதை தெரிந்து பேசுங்கள். மற்றவர்களை குற்றம் சாட்டுவது நியாயமானதுதான். மற்றவர்களும் நமது விடுதலை போராட்டத்தை அரசியலாக வைத்து பயணிக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கூறுவது நியாயம், ஆனால் நீங்களும் அதே தவற்றைத்தானே செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே தயவுசெய்து நீங்கள் அவ்வாறான தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள். என்னென்று சொன்னால் எப்பொழுதுமே எமக்கு முன்னாள் போராளிகள் மீது மதிப்பும் பேரன்பும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அவ்வாறான தவறான விடயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அரசியல்வாதிகள் பிரித்தெடுத்தார்களே தவிர போராளிகள் ஒரு நாளும் பிரிந்து செல்லவில்லை. காலச்சூழலையும் போராளிகளுடைய ஒரு மனிதனுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு நடத்த வேண்டும் என்று நினைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் ஒரு அரசியல் தளத்திலே கால் பதித்து வாழ்ந்ததாக ஐயா நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அரசியல்வாதிகள் போராளிகளை பிரித்தெடுத்திருக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது உண்மைதான். அதே போல நான் இன்னொன்றை கூற விரும்புகிறேன். இலங்கையில் கிட்டத்தட்ட இருப்பது இப்பொழுது ஒரு 20 லட்சம் மக்கள் தொகை தான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இருக்கின்ற கட்சிகளோ கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இவ்வாறு நீங்கள் கட்சிகளை அதிகரித்துக் கொண்டு செல்வதால் வாக்குகள் பிரிந்து எங்களுடைய பலமானது குறைக்கப்படுமே தவிர எங்களுக்கு பலமானது அதிகரிக்கப்படாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஏனைய கட்சிகளோடு சென்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். என்னென்னு சொன்னால் நம்மளுடைய மக்கள் தொகை மிகவும் குறைவு. பலத்தை நாங்கள் பிரித்து பிரித்து வேறு கட்சிகளுக்கு வழங்க முடியாது. எல்லோரும் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. சீமான் என்கின்ற ஒரு தனி மனிதர் தென்னிந்தியாவிலே இருக்கின்ற மக்களுக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். அது தென்னிந்தியாவுக்கான அரசியல். ஆனால் அவர் எம்முடைய போராட்டத்தை பின்புலமாக வைத்துத்தான் அவருடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஓர் சில புலம்பியல் உறவுகள் தான் அவருக்கான நிதி கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தனிப்பட்ட ஒரு முறையான ஒரு தொடர்பாக இருக்கலாம். ஆனால் எமது ஈழ விடுதலையை வைத்துத்தான் அரசியல் செய்கின்றார்களே தவிர ஈழத்தில் உள்ள மக்களுக்கான அரசியலை அவர்கள் செய்யவில்லை. ஒரு காலம் சீமானால் ஒரு கட்டமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டது, சீமானால் வாழ்வாதாரம் கொடுத்து ஒரு தொகை வீடு இங்கு கட்டி கொடுக்கப்பட்டது என்ற சரித்திரத்தை நீங்கள் எடுத்து இங்கு காட்டுங்கள் பாப்பா. நீங்கள் குறிப்பிடுவதை பார்த்தால் ஈழ விடுதலை போராட்டத்தை பயன்படுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை முதல் வைக்கிறீர்கள், அதற்கு அடுத்ததாக வைக்கிறீர்கள் இவர்கள் ஈழத்துக்காக ஏதாவது ஒரு கட்டமைப்பை ஏதாவது உருவாக்கி இருக்கிறார்களா என்பதை போலவும் வைக்கிறீர்கள். இதற்கு இரண்டுக்கும் விடை இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் குறிப்பிடுகின்றேன், மீண்டும் குறிப்பிடுகின்றேன், ஈழத்தை பொறுத்தவரையில் ஈழத்தில் இருப்பவர்கள் அறிவில் சிறந்த
சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. ஆகவே தயவு செய்து இவ்வாறான தவறான கருத்துக்களை இனிவேறு காலத்தில் கூறாதீர்கள். ஏனென்று சொன்னால் ஈழத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழரின் தலைவர், முப்படை கட்டி ஆண்ட ஒரு தலைவரை தலைமையேற்று பயணிக்கிறார்கள். அவ்வாறு பயணிப்பதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு காலம் சொல்ல முடியாது ஈழத்தை வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஈழத்தை வைத்து அரசியல் செய்தால் தமிழ்நாட்டில் வாக்குகள் விழாது என்பது உங்களுக்கு தெரியுமா? இல்லை அல்லவா? ஆகவே தயவு செய்து இவ்வாறான தவறான கருத்துக்களை வழங்காதீர்கள். ஈழத்தை வைத்து அங்கு அரசியல் செய்து அங்கு எதுவுமே சாதிக்க முடியாது. அதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும். எவ்வாறு எடுத்தாலும் ஈழத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள், ஈழத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள், ஈழத்தை வைத்து அரசியல் செய்வதால் அந்த நாட்டில் வாழ்கின்றவர்கள் எவருமே வாக்கு செலுத்த மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு ஈழத்தை பற்றி அரசியலே அவர்களுக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டு அரசியல் தான் அவர்களுக்கு தேவை. ஆனால் அவர்கள் தலைமையேற்று நடக்கின்ற தலைவர் நமது தலைவர், அதாவது தமிழினத்துக்கான தலைவர். ஆகவே அவர்கள் எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இவ்வாறான அசிங்கமான கருத்துக்களை கூறாதீர்கள். அதே வேளையில் அண்ணன் சீமானால் வீடு கட்டி கொடுக்கவில்லை, ஏதாவது கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்களா என்று கேட்கிறீர்கள். அதற்கு நான் விடை வைத்திருக்கின்றேன். அதாவது பிரித்தானியாவில் இருந்து செயற்படுகின்ற வீரத்தமிழர் முன்னணியானது ஈழத்தில் அதிக அளவு உதவிகளை செய்து வருகிறது. நீங்கள் நினைப்பீர்கள், பிரித்தானியாவில் இருந்து வீரத்தமிழர் முன்னணியா, அது சீமானுக்கு சம்பந்தம் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். அதாவது வீரத்தமிழர் முன்னணியை அண்ணன் சீமான் தான் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அனைத்து செயற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உலக தமிழர்கள் அறிவார்கள். அந்த வரிசையில் கிளிநொச்சியில் பாடசாலைகளை கட்டி அவர்கள் மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு 6 ஆசிரியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் 150 மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த விடயங்களை தெரியாவிட்டால் தயவு செய்து பேசாதீர்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த விடயங்களை உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய நகரத்தில் நடக்கின்ற விடயங்களை அறியாமல் கூடவா நீங்கள் பேட்டி கொடுக்க வந்து விடுவீர்கள்? ஆகவே முதலில் நீங்கள் ஒருவரை பற்றி குற்றஞ்சாட்ட முதல் அவர்கள் என்ன உதவிகள் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்கின்ற விடயங்கள், ஏறக்குரிய 150 மேற்பட்ட சைக்கிள்கள் இலவசமாக வழங்கி இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வழங்கிய உதவிகள் அனைத்தும் மாவீரர் குடும்பத்திற்கும் போராளிகள் குடும்பத்திற்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக மிக உண்மையான விடயம். ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வாறாக நீங்கள் தெரியாதவற்றை நீங்கள் கூறி உதாசீனப்படுத்தாதீர்கள். அண்ணன் சீமான் ஒன்றும் செய்யவில்லை என்று. அண்ணன் சீமானால் பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனாவினால் கூட ஏறக்குறைய 1,200,000 மேற்பட்ட உதவிகள் ஈழத்துக்கு வந்து கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாவீரர் பெற்றோர்கள் ஒவ்வொரு வருடமும் ஆக குறைந்தது 1,000 பேர்களுக்கு மாவீரர்கள் பெற்றோர்களை கூப்பிட்டு அவர்களை கௌரவித்து மதிப்பளித்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கான உதவிகளை செய்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாதாந்த மாவீரர் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கான செலவுகளை அவர்கள் செய்து வண்ணம் இருக்கிறார்கள். இந்த விடயங்கள் உங்களுக்கு தெரியுமா? அதாவது யாராவது ஒருவரை குற்றஞ்சாட்ட முதல் உங்கள் பாட்டிலே உளறி கொட்ட வேண்டியது. அறிந்துவிட்டு பேச வேண்டும், அதுதான் அரசியல்வாதிக்கு அழகாக இருக்கும். ஏன் சீமான் மட்டும் நமக்காக செய்ய வேண்டும்? ஈழ விடுதலை போராட்டமானது மௌனிக்கப்பட்டதன் பின்பாக அண்ணன் சீமானால் தான் நமது தலைவர் படத்தையும் நமது கொடியையும் இன்றும் தமிழ்நாட்டில் பறக்க விட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரிடம் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்காதீர்கள். நீங்கள் ஆக சிறந்த கேள்விகளை கேட்கின்ற, நீங்கள் அறிவில் சிறந்தவராக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களிடம் நான் வைக்கின்ற கேள்வி, எங்கே உங்களால் முடிந்தால் இந்த வருகின்ற இந்த நேர்காணலை நீங்கள் நமது தலைவர் படத்தை முன்னால் வைத்திருக்க முடியுமா? ஆக குறைந்தது உங்கள் சட்டை பையிலாவது வைத்திருக்கலாமே, இல்லையா? எதுவுமே செய்யாமல் நீங்கள் தயவு செய்து இவ்வாறாக குற்றஞ்சாட்டாதீர்கள். அவமானமாக இருக்கிறது. நீங்கள் போய் சென்று உணவருந்தி விட்டு வந்தவர்கள் என்னுடைய அந்த உணவில் தான் உங்களுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ என்கின்ற ஐயன் தான் எனக்கு வருகிறது. ஆகவே இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்காதீர்கள். அது மட்டுமல்லாமல் பிரித்தானிய வீரத்தமிழ முன்னணிகள் இன்னும் பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே அண்ணன் சீமானை கொச்சப்படுத்தாதீர்கள். இது எமது இனத்துக்கும் உங்களுக்கும் அவமானம். இது நீங்கள் கும்பிடுகின்ற மாவீரர்களுக்கு கூட நீங்கள் செய்கின்ற துரோகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் மாவீரர் குடும்பத்துக்கும் போராளிகளுக்கும் போராளிகளின் பிள்ளைகள் மாவீரர்களின் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் உதவி செய்த வண்ணம் தான் இருக்கிறது. வீரத்தமிழ முன்னணி உதவி என்று சொன்னால் அண்ணன் சீமானை தான் அனைத்து உதவிகளும் போய் சேரும். அண்ணனுடைய சேவை தான் அனைத்தும் நமக்காக கிடைக்கிறது. இது ஈழத்தமிழர்கள் மட்டும் செய்யவில்லை, உலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் இருவரும் இணைந்துதான் இந்த செயல்பாட்டை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இனிவரும் காலத்திலும் அவர்கள் ஈழத்துக்கு செய்து கொண்டுதான் இருப்பார்கள். பலர் நினைக்கலாம், நாங்கள் எப்பொழுதுமே இவர்களுக்கு காசு கொடுத்தால் அது எப்படியோ தமிழ்நாட்டுக்கு தானே போய் சேரப்போகிறது, ஈழத்துக்கு அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பலரிடமும் இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களுக்குமான விடியாகத்தான் இந்த விடியை நான் கூற விரும்புகின்றேன். நாம் தமிழர் கட்சியானது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமான கட்சி. அதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நண்பர்களே, இந்த விடயங்களைப் போல இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நான் பெருப்பிக்க விரும்பவில்லை. தயவு செய்து கூறுகின்றேன், உங்களுடைய அரசியலானது ஈழத்தில் நடைபெறுகிறதா? ஈழத்து அரசியலை பற்றி பேசுங்கள். இதே அரசியலை விட்டுவிட்டு அவர்கள் இந்தியாவில் நடக்கின்ற அரசியல்வாதிகள் எமக்கு என்ன செய்தார்கள்,
இதை எதிர்பார்த்து எமது தலைவரே போராடவில்லை. அப்படி இருக்கின்ற வழியில் உங்களிடம் இந்த கேள்வி எவ்வாறு வருகிறது? அவமானமாக இருக்கிறது. தயவு செய்து இந்த கேள்விகளை தவித்துவிட்டு உங்களுக்காக நீங்கள் மக்களுக்கு அடுத்த என்ன செய்ய போகிறீர்கள், உங்களுடைய திட்டங்கள் என்ன, கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, எமதுக்கான தேவைகள் என்ன, அதை பற்றி பாருங்கள். ஆக குறைந்ததாக உங்களிடம் வைக்கின்ற நான் ஒரு கோரிக்கையாக, மாவீரர் துயிலும் இல்லங்களை மீட்டெடுங்கள். சாவச்சேரியில் இருக்கிறது மாவீரர் துயிலும் இல்லம். அந்த மாவீரர் துயிலும் இல்லத்தில் இராணுவத்தினர் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதணிகள் தான் நமது மாவீரர்கள் மேல் கால் வைத்த வண்ணம் இருக்கிறது. அதை முடிந்தால், உங்களால் முடிந்தால் அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை காப்பாற்றுங்கள். அவர்களை மீண்டும் நமது கோயில்களாக மாற்றுங்கள். அதை முடிந்தால் செய்யுங்கள் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதவியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.